அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் நாமெல்லாம் பரமாத்ம சுவரூபம். பரமாத்ம சுவரூபம் அனைத்து மா மனிதர் வணங்கி குருசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். இன்றைய தேதி 16/8/2021 வெள்ளிக்கிழமை, வளபரி அஷ்டமி. வளபரி அஷ்டமி என்பது துர்க்கைக்கு உகந்ததாகும். அது கவனிங்க, மகா ராமாயணத்தில் ராமர் வனவாசம் செல்லும் பொழுது வசிஷ்டர் துர்க்கை வணங்கி சென்று என்று சொன்னார். இரண்டாவது, ராவணனுக்கும் ராமருக்கும் போர். முதல் நாள் இரவு தேவேந்திரன் வருகிறார். வந்து ராமனை பார்த்து, ஐயா நீங்கள் கலியுகத்தில் அவதார புருஷர், உங்களுக்கு நாங்கள் எதுவும் நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்ன இருந்தாலும் சொல்ல கடமைப்பட்டேன், சொல்லுங்க அப்படிங்கிறார். உங்கள்கிட்ட எந்த அஸ்திரம் இருக்குது, எத்தனை அஸ்திரம் இருந்தாலும் எந்த அஸ்திரத்தினாலையும் ராவணனை வதம் செய்ய முடியாதுங்கிறார். ஏன் ராவணனை வதம் செய்ய முடியாதுங்கிறார்? அவன் தன் 10 தலை துர்க்கை வேண்டி தபம் செய்து ஒவ்வொரு தலையை வெட்டி வெட்டி ஆவாகனம் பண்ணி கவசம் ஒன்று வாங்கியிருக்கான். அம்மா கொடுத்துருக்காங்க அந்த அன்பில். இந்த கவசம் இருக்கும் வரையில் எந்த ஆயுதத்தாலும் உனக்கு அழிவில்லை என்று அந்த அம்மா வரம் கொடுத்துருக்காங்க. போருக்கு வரும்பொழுது அந்த கவசம் போட்டு தான் வருவான், அதனால் வெல்வது முடியாதுங்கிறார். அப்போ என்ன வெல்றதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்குறாரு. நீங்கள் துர்க்கையை ஆவாகனம் செய்கிறார், பூஜை பண்ணுறாரு, துர்க்கை வராங்க, அந்த ராமனுடைய கவசத்தை மறைச்சிட்றாங்க. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர் வனவாசம் செல்லும் பொழுது துர்க்கை வேண்டி போட சொல்கிறாங்க. அதே போல் அவங்க ராமருக்கும் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா அதிகமாக துர்க்கையை தான் வழிபாட சொல்லியிருக்காங்க. பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமே போர் பகவத்கீதை உபதேசம் முடிஞ்சது, போர் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா தர்மரை பார்த்து, தர்மா போர் தொடங்க சில துளி நேரம் இருக்கிறது, போரில் வெற்றி பெற என்றால் துர்க்கை ஆவாகனம் செய் அப்படிங்கிறார். ஜெய துர்க்கை என்ன படம் பிரசன்ன ஆகிறாங்க. நான் போரில் வெற்றி பெற வேண்டும், எனக்கு அனுகிரகம் செய்யுங்கள்ங்கிறார். வெற்றி உன்பக்கம் ஜெயப்பாயாக அப்படிங்கிறாங்க. இந்த அதில் இந்த வளபிர அஷ்டமிக்கு முழுக்க முழுக்க ஜெய துர்க்கை உகந்ததாகும். அதாவது துர்க்கைக்கு மகாலட்சுமி, சக்தி, சரஸ்வதி மூன்று சேர்த்த சக்தி தான் துர்க்கை. அவங்க தான் மகேசன ஆவாகனம் செய்தவர்கள். மும்மூர்த்தி கும்பிட்ற மாதிரி மூணு சேர்த்து கொடுத்தாங்கன்னா துர்க்கைக்கு உகந்ததாகும். அதனால் கோர்ட் கேஸ் வழக்கில் ஜெயிக்கணும், வீடு விற்கணும், நிலம் விற்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும். இந்த வளபிர அஷ்டமிக்கு பெண்கள், குடும்ப பெண்கள், உங்கள் குழந்தை எந்த துறையில் வர நினைக்கிறீங்க, டாக்டர் ஆகணும், கலெக்டர், ஜட்ஜ் நினைக்கிறீங்களோ, விரதம் இருந்து இந்த மந்திரம் ஜெபித்து கொண்டு இருந்தால் அந்த துறையில் நிச்சயம் வருவார்கள். எந்த மாற்றம் கிடையாது. பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன், நான் சொல்லும் வாக்கம் இறைவன் குருவோட வாக்கமாகும். உலக நன்மைக்காகத்தான் இந்த உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் குழந்தைங்க என்ன துறம் துறை தடையெல்லாம் வந்து விடுவார்கள். அதாவது ராகு திசை நடந்ததுன்னா குழந்தைங்களுக்கு படிப்பாற்றல் குறையும், அது டெவலப் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, அந்த ராகு திசை இருக்கிறவங்க துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். நம்முடைய ஆதிசங்கரர் ஜெயதுர்க்கி வழிபாடு செய்தார். அதனால் நம்ம ஆதிநாத வசிய பயிற்சியில் தெய்வ வழிபாடில் ஜெயதுர்க்கி மந்திர உபதேசம் செய்யப்படுகிறது. எழுத்தக்கார் அனைத்து வெற்றி அடைய என்றால் ஜெய மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் போதும், சகல சௌபாக்கியம் பெறுக. இந்த தேய்பிரஷ்டமி, வளபிரஷ்டமி, தேய்பிரஷ்டமி இன்றைக்கு கனவு மனைவி இச்சாபத்தி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இல்லாவிட்டால் கருத்தரிக்கும் குழந்தை கொலை செய்ய தயங்க மாட்டான், பஞ்சமக பாதவன பிறப்பான், ஈவி இறக்க பிறப்பான் என்று வேதம் சொல்கிறது. சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79.